Hi friends, welcome back to my channel Kalyani Vlogs and Cooking. இன்னைக்கு கவுனரசி வச்சு ஒரு ஆப்பம் எப்படின்னு பார்ப்போம். இதுதான் கருப்பு கவுனரசி, நல்ல கருப்பாக இருக்கு பாருங்க. இது ரொம்ப நல்லது, சுகருக்கெல்லாம் எல்லாத்துக்குமே நல்லது. இதில் ரெண்டு டம்ளர் போடுறேன் நான், அம்மா பாதி பாதி போடுவோம்ல அப்பத்துக்கெல்லாம். ரெண்டு டம்ளர் இந்த குண்டு பச்சரிசி போட்டிருக்கேன், இதில் ரெண்டு டம்ளர் போட்டுக்குவோம். ஒன்று இதே ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணும், ரெண்டு மூணு தடவை கிளஞ்சிட்டு வச்சுருவோம், அப்புறம் கிளையப்படாது. ரெண்டு டம்ளர் போட்டுக்குவோம், அது ரெண்டு போட்டிருக்கேன். அதுக்கு இந்த அரை உலக்கால் அரை டம்ளரால் இந்த கோடோட உளுந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். இதை வந்து நான் இப்போ ஊற வைக்கலை, ஏன்னா இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணும். இது ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டு ஆட்ட போகிறேன். ஆப்பத்துக்கு, கவுனரிசி ஆப்பத்துக்கு கிளஞ்சிட்டு நல்லா ஒரு நாலு தரம் கிளஞ்சிட்டு ஊற வச்சுருவோம். அந்த ஊற வச்ச அரிசியோடய போட்டு ஆட்டிக்கணும், ஏன்னா கருப்பு கவுன் அரிசியை ஊற வச்ச தண்ணி தான் ஊற்றி அவிப்போம் வேக வைக்கலையும், அதனால் அந்த சத்துக்கெல்லாம் போயிடும். அதனால் அந்த தண்ணியை ஊற்றி ஆட்டணும். நான் ஆட்டையில் காட்டுறேன். இப்போ இதை கிளஞ்சிட்டு ஊற வச்சிட்றேன். இது ஆப்பத்துக்கு ஊற வச்சேன், இதே மாவு குளிப்பு நேரமும் போடலாம். நான் போட்டு காமிக்கிறேன். உளுந்து வெந்தயமும் ரெண்டு மணி நேரமாக ஊறிடுச்சு. நம்ம கவுனரிசி ஆப்பத்துக்கு போட்டோம்ல, அந்த வெள்ளை அரிசி பூரா பாருங்க கருப்பு ஏறிடுச்சு, நல்ல அரிசி. இந்த இப்போ அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேண்டாம், அதை ஊற்றி தான் ஆட்டிக்கணும். முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உளுந்தை போட்டுக்கிறேன், கொஞ்சம் தண்ணி தெளித்து ஆட்டிக்குவோம். ரெண்டு டம்ளர் தண்ணி தெளித்து ஒரு அரை கப்பு சாதம் வச்சுருக்கேன். நீங்கள் சாதம் இல்லைன்னா ஒரு பிடிச்ச ஒடி அவல் போட்டுக்கோங்க, சோடா பழம் போட வேண்டாம். இதுவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக அரை உப்பு போட்டு ஆட்டிக்குவோம். நான் முதல்ல ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உளுந்து ஆட்டிக்கிறேன் தண்ணி தெளித்து, அதுக்கப்புறம் இந்த அரிசி அள்ளி போடையில் காமிக்கிறேன், ஆட்டிட்டு காமிக்கிறேன். உளுந்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம், ஏன் தெளிக்கணும் அப்படிதான் நல்லா எழுந்து. பாருங்க மாவு ஆட்டி கரைச்சிட்டேன், ரெண்டு டப்பாவில் வச்சுட்டேன். இதில் முக்காது இரம்ப இருந்துச்சு, கீழே புளிச்சு வந்தால் கீழே ஊற்றிடும். அதுக்காக இந்த அளவு அரை டப்பா வச்சுருக்கேன். இந்த சில்வர் டப்பாலாம் அரை டப்பா வச்சுருக்கேன். நாளைக்கு புளிக்கட்டும் ஊற்றையில் காட்டுறேன். அரை மூடி தேங்காய் திருகிட்டேன், அதுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் மூணு பால், ஒரு அஞ்சு கரண்டி நாட்டு சக்கரை போட்டுக்கோம். ஆறு கரண்டி போட்டேன் ஆப்பத்துக்கு, கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் போட்டு அடிச்சிருக்கு, கொஞ்சம் வாசத்துக்கு அண்டி நான் ரெண்டு போட்டுக்கிறேன். நல்லா தலைக்கிட்டு இப்போ ஆப்பம் ஊற்றி காட்டுறேன். கருப்பு கவுனரிசி ஆப்பத்துக்கு ஆட்டி வச்சோம்ல, அரை தான் வச்சோம், நல்லா பிடிச்சி வந்திருக்கு. இப்போ கலக்கிக்கலாம், கலக்கிட்டு ஆப்பச்சட்டியில் ஊற்றி காமிக்கிறேன். கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவு இருந்தால் போகலாம், அப்படி சுற்றி விட வரோம். ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம், ஒரு ஆப்பச்சட்டி அடுப்பில் போட்டு ஒரு ஸ்பூன் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லா அப்படி தடவிக்குவோம்.
வெள்ளை இடம் எடுக்க வர மாதிரி. காஞ்சிருச்சு, தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு ரெண்டு இரண்டையும் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு தீயை சுற்றி இன்னும் கூட மாவு வேணும், தனியாக இருக்கணும். நடுவில் கொஞ்சம் அப்படி விட்டுற நோக்கத்தில் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், சுத்தம் வரலாம். லேசாக எண்ணெய் ஊற்றுறேன், என்ன வேணா ஊற்றிக்கோங்க, லைட்டாக ஊற்றிக்கலாம். இந்த மூடி வச்சு மூடிக்குவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். மாவு இருக்கான்னு இப்படி தொட்டு பார்த்தா தெரியும், மாவு இல்லை. அதை இப்போ எடுத்துக்கிறேன், இந்த இன்னொன்று ஊற்றிக்கிறேன். நல்லா ஓட்ட ஓட்டையாக நல்லா வந்திருக்கு பாருங்க, நல்லா பஞ்சு போல இருக்கு. லேசாக அதை தொடச்சிக்குவோம். இந்த நல்லா காஞ்சாதான் நல்லா, இங்கே வேணா சோடா போட்டுக்கோ, பஞ்சு போல தான் இருக்குது, நான் போடலாம். கொஞ்சம் தீய குறைச்சே வச்சுக்கோங்க. நீ நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், எடுக்க வருது. நான் லேசாக ஒரு ட்ராப் பண்ணிக்கிறேன். தீலாம் இப்போ நல்லா காஞ்சோன்னா நல்லா வருது. ஹோல்ஸ் எப்படி வருது பாருங்க, இது வந்தால் தான் அப்போ நல்லாயிருக்கும். இப்படி முட்டை முட்டையாக பறியணும். தண்ணி ஊற்றவும் இப்போ நல்லா இருக்கும். இதை மூடி வச்சுக்கிறேன், வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கிறேன், திருப்பி போடக்கூடாது. தான் ரெண்டு ரெண்டாக ஒரு தட்டில் ஊற்றி வச்சிடணும். சட்டி நல்லா காஞ்சாதான் அந்த மாதிரி வரும். முதல்ல சிம்மில் வச்சுருங்க, கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி நல்லா பறிய ஒட்டி தான், ஓட்ட ஓட்டையாக பறியதில்ல. இப்போ தான் மூடணும் பாருங்க, நல்லாயிருக்கு. இப்போ மூடி வச்சிடறேன். ஒரு நிமிஷம் என்ன சிம்மில் கொஞ்சம் நேரம் அடக்கி வைப்போம், அப்புறம் அதுக்கு பால் ஊற்றிக்கலாம். நல்லா வந்திருக்கு பாருங்க, அரிசி நல்லா கருப்பாக இருந்ததுனால அவங்களுக்கு அப்பமே வயலட் கலராட்டம் இருக்குது. தேங்காய் பால் எடுத்தோம்ல, நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு ஊற்றிருக்கு, ஊற்றி ஊற வச்சுக்கோ. நீ சாப்பிடையில கொஞ்சம் இழுத்துடும், சாப்பிடையில இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்க. சாதா அப்பமும் நல்லா வந்திருக்கு, ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு குருமா வச்சுருக்கேன், அது குருமா கத்திரிக்காய் திரக்கல், கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் திரக்கல் இருக்குது, எது வேணாலும் வச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது பால் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஊற்ற ஊற்ற எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்லா கல் காஞ்ச உடனே நல்லா வந்திருக்கு. அப்படி உருண்டையாக பாருங்க, கிண்ணம் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக ஓட்ட ஓட்டையா சுடுது. இப்போ தான் எடுத்துக்கிட்டு வந்தேன், சுடுது. இதில் வச்சிடறேன்.